டாக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டெதோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுக்கு முன்னாடி 1816 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் டாக்டர் ரீனே லெனக் அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிச்ச அந்த டெதோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி பைப் மாதிரியாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இவர் கண்டுபிடிச்சி 25 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காதலையும் வச்சு கேட்கக்கூடிய ஒரு டெதோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் இந்த டெதோஸ்கோப்பை எதுக்கு கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஸோ இவர்கிட்ட வரக்கூடிய பெண்கள் பேஷண்ட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட காதை வந்து அவங்களோட மார்பகத்து மேல வச்சு கேட்கறதுக்கு இவருக்கு கூச்சமா இருந்ததுனால தான் வந்து இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெதோஸ்கோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.